ஜெய் ஸ்ரீராம். இன்னையில இருந்து அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் பத்தி, அது கூட சேர்ந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பத்தி குட்டி குட்டி வீடியோஸ் இந்த மாசம் பூரா போடலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். இந்த சீரீஸை கட்டாயம் எல்லாரும் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஷேரும் பண்ணுங்க, இதை பத்தி நிறைய பேர்கிட்ட பேசுங்க. அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். முதியும் அயோத்தி ராமரும் அதை வச்சுட்டு தான் நான் முதல்ல ஆரம்பிக்க போகிறேன். அதாவது 1991 அயோத்தி ராமர் கோவில் அப்படிங்கிறது தீ மாதிரி கனன்றுட்டு இருந்தது எல்லா இடத்துலையும். அப்போது பாரதிய ஜனதா கட்சி மாநிய தலைவர் மாநிய முரளி மனோகர் ஜோஷிஜி அவர்கள் ஒரு முறை ஒரு அங்கே வர்றாங்க, வந்திருக்காங்க. அப்போது அவங்க பேசும்போது பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கார். முரளி மனோகர் ஜோஷிஜி வந்திருக்க பத்திரிகையாளர்கிட்ட அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, குஜராத்லேருந்து ஒரு தலைவர், பாஜக தலைவர் வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கு அந்த பத்திரிகையாளர்கள் அவங்க கிட்ட அந்த பத்திரிகை செய்தி இது முடிஞ்ச உடனே, சந்திப்பு முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அந்த பக்கத்தில் இருந்தவர்கிட்ட, இனிமேல் நீங்கள் எப்போ திருப்பி வருவீங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க, எப்போ அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறோமோ அப்போ நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே எனக்கு மெய் சிலிர்க்குது. சொன்னதை செஞ்சிருக்காங்க மோதிஜி. அப்படி சொன்னவங்க நம்மளோட அருமை பிரதமர் நரேந்திர பாய் மோதிஜி அவர்கள். இப்போ எப்போ மந்திர கட்ட ஆரம்பிக்கிறோமோ அப்போ நான் வருவேன் அப்படின்னு சொன்னது, அதை பத்தி யோசிச்சா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ்வளோ மன வலிமை இருக்குமா மனுஷனோட மனசுக்கு, தெய்வத்தோட சங்கல்பமா, அது அவ்வளோ எளிதான விஷயமா? நம்ம எண்ணங்கள், நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்கு, ஆனா எண்ணிய வண்ணம் செயல் அப்படிங்கறத எல்லாருக்கும் சாத்தியப்படுத்துற விஷயம் இல்லை. இப்போ எல்லாம் கை கூடி வந்திருக்கு, பூமி பூஜை தொடங்க உள்ளது. அயோத்தியில 5ஆம் தேதி பிரதமர் முதல்ல ஹனுமன் கோவிலுக்கு வராங்க. ஹனுமன் கிட்ட தானே, அஞ்சனை புத்திர கிட்ட தானே முதல்ல இது வாங்கணும், கோவில் கட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். ஓகே, அது வாங்கிட்டு அனுமதி வாங்கிட்டு நேர ராம் ஜென்ம பூமி போறாங்க. ராம் லலாவை பார்க்குறாங்க, அவங்க தெய்வத்தை வேண்டிக்கிறாங்க. தரிசனம் முடிச்சுட்டு அவங்க அயோத்தி பூமி பூஜைக்கு, ராமர் கோவில் பூமி பூஜைக்கு வராங்க. அதை முடிச்சுட்டு தேசத்துக்கு உரையாற்றுவாங்க. அப்போ நிச்சயமா நான் சொன்ன இந்த இன்சிடென்ட் அவங்க பேசுவாங்கன்னு நான் நம்புறேன். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கோவிட் சீசன் வந்த போது அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டோட பிரதமர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சா நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும் இந்த பிரச்சனையில இருந்து அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு 10, எப்பவுமே ஒரு வீடியோ அப்படின்னா ஒரு 10-15 நாள் அதுக்கு வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். எப்போ அது சிந்தனையில ஓடிட்டே இருக்கும் பின்னாடி. நம்ம பேசுவோம், சமைப்போம், பாத்திரம் கழுவுவோம், வீடு தூப்போம், துடைப்போம், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுவோம், ஆனால் இது பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்துட்டு இருந்தால் தான் அந்த வீடியோ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போது அவங்க நான் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஃப்ளாஷ் பண்ணிச்சு ஒரு விஷயம். ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப ரொம்ப வருஷங்கள் முன்னாடி மோதிஜி வந்து அந்த கட்ச் மாவட்டத்தில் பெரிய நிலநடுக்கம் வந்தபோது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இறங்கி வேலை செஞ்சாங்க, அதை ஒரு மறு நிர்மாணம் பண்ணியிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. எனக்கு அந்த இன்சிடெண்ட்டை தான் சொல்லணும் அப்படின்னு இருந்தது. ஸோ அதை நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் பேசி. அதுக்கப்புறம் அது நான் போட்டபோது எனக்கு வந்து தெரியாது மோதிஜி மனசுலேயும் அந்த இன்சிடெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் போட்ட பின்னாடி ஒரு நாள் மோதிஜி வந்து தேசத்துக்கு உரையாற்றுறாங்க. அப்போ அந்த இன்சிடென்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இன்சிடென்ட் கட்ச் பிரதேசம், அது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற ஒரு பிரதேசம், ஜாஸ்தி படிப்பறிவு இல்லாத மக்கள் அவங்க. அந்த இடத்துல வந்து ஹேண்ட் ஒர்க் தான் அவங்களுக்கு, ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் தான் அவங்களுக்கு. அதை ரொம்ப அழகாக வந்து மோதிஜி டூரிசமோட இணைச்சு பண்ணியிருக்காங்க, பிரமாதப்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இப்போ கோடி கோடியான ரூபாய் வருமானத்தோட அது ரொம்ப செழிப்பாக தான் இருக்குது.
அப்போ அத வந்து நான் சொன்னேன் அதே விஷயத்த மோதிஜி தேசத்துக்கு உரையாற்றும் போது ஞாபகப்படுத்தி பேசுறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வைர கிரீடத்தை தலையில வச்ச மாதிரி இருந்தது. இப்பயும் நான் சொல்றேன் இந்த இன்சிடென்ட டெஃபினட்டா மோதிஜி சொல்லுவாங்க. ஏன்னா நான் கைண்ட் ஆஃப் நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் நிறைய, ரொம்ப க்ளோஸா ரொம்ப வருஷமா. இப்போ இந்த விஷயம் தாண்டி ராமர் கோவில் ஏன் வேணும், இப்போ என்ன அவசரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் நரேந்திர பாய் மோதிஜியை தவிர இன்னும் நிறைய பேர் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பல பல்வேறு தளங்கள்ல. அப்புறம் வரலாற்று ரீதியா இந்த கோவிலோட முக்கியத்துவம் என்ன, ஸ்ரீ ராமன் எல்லாத்துக்கும் மேல, அது வந்து நிறைய பேர் ஏன் அதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ராமர்னா வட இந்தியர்களுக்கான தெய்வம் அப்படின்னு, தமிழ் கடவுள்னா முருகர், அதெல்லாம் வந்து இல்லை, நான் நம்பல அத. அதுக்கான ஆதாரங்களை நான் எடுத்து வச்சு குட்டி குட்டியா வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். நன்றி, வணக்கம்.